ஹலோ கைஸ், போன வீடியோவில் வந்து சீரீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் பைத்தான், பேண்டாஸ், டேட்டா ஃப்ரேம், சரிங்களா? பேண்டாஸ் வந்தது வந்து பைத்தானுடைய ஒரு லைப்ரரி. அதில் வந்து டேட்டா ஃப்ரேம்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், சரிங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மிஷின் லேர்னிங் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டைமென்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ்லாம் படிக்கும் போது நீங்கள் நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் டைமென்ஷனுக்கு ஷார்ட்டாக வந்து டீன் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ டைமென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 டைமென்ஷன், 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இந்த டேட்டா ஃபார்மில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா வந்து இது இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேட்டாவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஸோ அதே 420, ஸோ 580, 620 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம டிக்ஷனரியே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ஷனரிக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா அதே கலோரிஸ் கலோரிஸ், ஸோ அந்த கலோரிஸே வந்து நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ கட் பண்ணிங்க, டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கம்மா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூஆர்ஏ டியூரேஷன், சரிங்களா? ஸோ டியூரேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓகே ஒரு 50, 60, 80 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். டேட்டா ஃப்ரேமுக்கு வந்து ஷார்ட்டாக வந்து டிஎஃப்னு வந்து சொல்லுவோம். ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு பி டி டாட் கேபிட்டல் டி ஏ டிஏ, சரிங்களா? ஸோ கேபிட்டல் டி கேபிட்டல் எஃப் இது வந்து மறக்கக்கூடாது. இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா டேட்டா அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதில் வந்து ப்ரிண்ட், ஸோ ப்ரிண்ட்டில் வந்து டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0-1 வந்து கலோரிஸ் டியூரேஷன் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து கொடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃபைலில். ஸோ டியூரேஷன், பல்ஸ், மேக்ஸிமம் பல்ஸ், கலோரி, ஸோ இது எல்லாத்துக்கும் வேல்யூஸ். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து எப்படி வருது, ஸோ எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிவிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இண்டெக்ஸிங்கில் வந்து பார்த்தோம், எனக்கு வந்து 0 ரோவை வந்து லொக்கேட் பண்ணேன்னா இந்த இடத்துல நான் வந்து 0 சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ 0 கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தா இந்த இடத்துல வரல. அப்போது இதில் வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டாட் எல்ஓசி லொக்கேட், சரிங்களா? எல்ஓசினா லொக்கேட் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கும்போது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து 420, டியூரேஷன் வந்து 50, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு டீட்டெயில்டாக வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து யார் க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யார் இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் இருந்தனாலும் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை வந்து எனக்கு இந்த 420, 50 இதை வந்து லொக்கேட் பண்ணோன்னா நான் இந்த லொக்கேட், ஸோ இந்த வேரியபிள் நேம் டாட் எல்ஓசி, சரிங்களா? அதில் வந்து நான் வந்து கொடுத்தேன்னா இண்டெக்ஸிங்கு, அப்போ தான் என்னால் வந்து இண்டெக்ஸிங் வந்து பண்ண முடியும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நான் 0 மட்டும்தான் இதில் கொடுக்க முடியுமா? இப்போ வந்து நான் வந்து எனக்கு 0 வேணும், 1 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் கொடுத்தேன். ஸோ எனக்கு இதோட ஒரு ஆனால் வந்து எனக்கு எதுவும் காமிக்குது. ஸோ எதனால இது எதை வந்து காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து 0 கொடுத்துருக்கேன். ஸோ 0க்கு வந்து பிராக்கெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ 1க்கு வந்து போடணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிராக்கெட் வந்து ரெண்டு டைம் வந்து போடணும். ஸோ நம்ம இங்கே எத்தனை கொடுக்குறோமோ அத்தனை பேக்கெட் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணலாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுது. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து தெரியணும், ஏன்னா வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் எழுதினவங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் வந்து பைத்தானுடைய வெப்சைட் இல்லைன்னா கிட்டப் போய் படிச்சீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து எழுதின ஃபங்க்ஷன் படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம லொக்கேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங்லாம் வந்து இருக்கு. இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஈக்குவல் டு, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 1
comma day 2 comma day 3 அப்படினு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கறேன் சோ இதுல வந்து ஒரு மிஸ்டேக் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை வந்து லிஸ்ட்ல வந்து கொடுக்கணும் இல்லைன்னா வந்து அது வந்து ஒரே வேல்யூ வந்து எடுத்துக்காது இப்போ நான் வந்து ரன் பண்ணனா பார்த்தீங்கன்னா டே ஒன்ல வந்து எனக்கு இவ்வளோ வந்திருக்கு டே டூல வந்து இவ்வளோ வந்திருக்கு டே த்ரீல வந்து இவ்வளோ வந்திருக்கு இதனால வந்து ஈஸியாக வந்து இண்டெக்ஸிங் பண்ண முடியும் அப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணி லொகேட் பண்ண முடியுமா என்னால ட்ரை பண்ணி பார்ப்போம் டாட் எல்ஓசி லொகேட் டெஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் டே ஒன்னை லொகேட் பண்ண அப்படின்னு வந்து சொல்றேன் ஸோ டே ஒன்னு ஈஸியாக லொகேட் பண்ணிடுச்சு அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா கம் ஆன் டே த்ரீ ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கலாம் ஸோ டே த்ரீ வந்து லொகேட் பண்ணேன் ஸோ இந்தமாதிரி கொடுத்தா அது வந்து வேலைக்கு ஆகாது நெக்ஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணி போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா டே ஒன் அண்ட் டே த்ரீ வந்து நமக்கு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸிங் வந்து யூஸ் பண்ண முடியும் சரி ஸோ இப்போ வந்து இந்த கோடிங் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சு ஸோ டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ ஓகே கைஸ் இந்த சீரீஸ் அண்ட் இந்த டேட்டா ஃப்ரேம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சீரீஸ்ன்னு பார்த்துருப்போம் இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கிளீனிங் வந்து பண்ண போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து புரியணும் இது புரிஞ்சாதான் வந்து நெக்ஸ்ட் நம்ம போக முடியும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம் தான் என்னன்னு சொல்லிட்டு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த நம்ம இதை வந்து டேட்டா இதை வந்து கிளீன் பண்ண போதும் ஸோ கிளீனிங்னா ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் இப்போ இதெல்லாம் வந்து ஃபுல் டேட்டாஸ் இருக்கு இல்லையா பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா இல்லை ஸோ இந்த இடத்துல டேட்டா இல்லை ஸோ இந்த டேட்டாக்கு பதில் வேறு ஏதாவது எக்ஸஸான ஒரு டேட்டா இருக்கு அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளீன் பண்ண போகிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங் ஓகே கைஸ் ஸோ டேட்டா வந்து சிஎஸ்வி ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்